சரி, நமக்கு இன்னைக்குரிய சப்ஜெக்ட் என்னன்னா பார்த்தா, இயேசு கிறிஸ்து பூதம் பற்றி இருக்கும் போது சபை மக்களை பண்ணிட்டு ரெண்டு அடையாளங்கள் அப்படின்னா வெளிரங்கமாக இருக்கிற ரெண்டு காரியங்களை பண்ண வேண்டிய சொல்லிட்டு போனார். அப்படின்னா ஒரு அவுட்வர்டாக ஒரு கிறிஸ்துவராக இருந்தால் இந்த காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். என்ன சொல்லுங்க, ரெண்டு காரியத்தை சொன்னார், புரியுமா? ரெண்டு காரியத்தை அவுட்வர்டாக நீங்க செய்யணும்னு சொன்னார். அது வரைக்கும் எனக்கோ அன்பு இல்லைங்களா? இது வரைக்கும் கேரக்டர் பத்தி பேசல, அவுட்வர்டாக இருக்கிற சிம்பிள் எப்படி எனக்கா ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒருத்தன் கல்யாணம் செய்ய மாட்டேன், என்ன பண்ணுவோம்? அவுட்வர்டாக எப்படி காமிக்கிறோம் இந்த கல்யாணம் செஞ்சிருக்கிறவனுக்கு? ஒப்புவிட்டதை கர்த்தருக்கு பெற்றுக்
செய்யக்கூடிய
ಇಲ್ಲಿಗಾಗಲೇ ನಮ್ಗೆ ಕೆಪ್ಪ ಮೇಡಮ್ಮನ ಅಪ್ಪ ಹೇಳ್ತಾ ಈಗ ಕರೆಕ್ಟ್ ಇಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆ ಪಡೋದು ಇಪ್ಪ ಏನಕ್ಕೆ ಓದೋದಕ್ಕಾಗುತ್ತೆ ತೋರ್ದು ಇಲ್ಲಿಗ ಇವಳಿದೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಅಂದ ಪ್ರಕಾರ ಹೇಳ್ತಾ ಇದು ದೇವನ ಅಂಗೀಕರಿಸ್ತಿರಲ್ಲ ನನ್ನಪ್ಪ ಅರ್ಥ ಇಲ್ಲೇ ಅಯೋಗ್ಯವಾಗಿ ಏನ ಮಾಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀಪ ಸೇಯ ಕೂಡ ಅದು ಇಲ್ಲಿಗ ಅದೇನಾ ಅದು ಸೇರಿದಕ್ಕೇನೆ ಇರ್ಪ ಅವ್ರು ಕರೆಕ್ಟಾನ ಕರೆಕ್ಟಾನ ಅವರು ನಿಂತು ಆ ಕಾಪಿ ಜಾಸ್ತಿ ನೀನು ಇಲ್ಲಿಗ ತಿರುಗಿ ಸರ್ ಇವತ್ತು ಹೇಳಿ ಇವತ್ತೆಂಟು ಪಡಿ ತಿರುಗಿ மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுக்குமா இல்ல வாரத்துல ஒரு வாட்டி எடுக்குமா
இல்லை எழுதி எடுக்குமா இல்லைங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக என்ன பண்ணி பார்ப்போம் படிக்கலாம் இல்லைங்களா? சரி, ஃபர்ஸ்ட் முதலாவது இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா இல்லைங்களா? 31 வசனம் படிச்சோம் ஸ்டார்ட்ல, 31 நம்மை நாமே நிஜானுக்கு அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம். பாத்தீங்களா, இப்ப என்ன பண்ணோம், நம்மை நாம் என்ன பண்ணோம், நிதானித்தோம். நீதிமான் அப்படின்னா நீதிமான என்னவோ
ஆதாம் எப்படி இருந்தாரோ அதே நிலைமைக்கு நம்ம உண்டோம். எப்படி? விசுவாசத்தினாலே இல்லைங்களா? லிட்டரலாக அப்படி உண்டோமா? நிபோதங்கள ஆதாம் போலையானாக்க இல்லை, ஆனால் தேவன் நினைக்கிறார் நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஆதாம் போல இருக்கிறோம், பரிபூர்ணமாக இருக்கிறோம், நமக்குள்ள எந்த பாவம் இல்லை என்று தேவன் அப்படி நினைக்கிறார். அதனாலே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டோம். இன்னொரு வசனம் படிக்கும், ரோமர் 8 அதிகாரம் 1 வசனம். ஆடப்படியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. பாத்தீங்கன்னா ஆக்கே தீர்ப்பு இல்லை அப்படின்னா தேவனுடைய படத்துல எப்படி இருக்கிறார், ஒரு குற்றம் இல்லாத மாதிரி, பாவம் இல்லாத மாதிரி. இயேசுவின் சரீரத்தின் மூலமாக இதுதான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா எனக்கு நீதிமானதுக்கு ஒரு வாய்ப்பு, ஜஸ்டிஃபிகேஷன், நீதிமானாக இருக்கிறோம். ரொட்டி ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு, ரெண்டாவது என்ன கொடுத்தாரோ எப்படி நித்திய ஜீவன் உண்டு,
நான் அவனை கடைசி நாளிலே எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்போ இஸ்ரேல் கல்யாணம் தெரியலா, ரொம்ப ஆச்சரியமாயிச்சு. என்னப்பா தேவன் என்ன கட்டத்தை கட்டளை கொடுத்திருக்காரா, என்ன பிரமாணத்தை கொடுத்திருக்காரா, ரத்தத்தை கமக்கூடாதா, பூசிக்கப்படாது. இந்த மனுஷன் பார்த்து என் ரத்தத்தை நீங்க குடிக்கணும், என் மாம்சத்தை நீங்க சாப்பிடணும் சொல்லிக்கூடாது. இவருக்கு என்னாச்சு, நிறைய பேருக்கு ரொம்ப பேஜராச்சு, நிறைய பேருக்கு பின்னாடி போயிட்டா. நீங்க வசனம் படிக்கணும், 66 66 படிங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார். நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டார். அப்படின்னு இயேசு கிறிஸ்து லிட்டரல் பிரெட் பத்தி பேசினாரா இல்லையே? அப்படியே பிரெட் என்னன்னா லைஃப், லைஃப்னா இயேசு கிறிஸ்துடைய லைஃப் ஸ்டைல் இல்லைங்களா? அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படிதான் வாழ்னாரோ அப்படிதான் நாங்க என்ன பண்ணிப்போம், வாழணும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரு புத்தகத்துல, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவனை பார்வையில எப்படி இருந்திருக்கா, சுகந்த வாசனை இல்லைங்களா? அவரோ வாழ்க்கையில இருந்த ஒரு நாடுகள் எப்படி இருந்திருக்கா, ஒரு தேவனுக்காக விட்டு கொடுத்து தேவனுக்காக வாழ்ந்த நாடுகள் தேவனுக்கு எப்படி இருந்ததோ ரொம்ப சுகந்த வாசனை. அஞ்சாவது அதிகாரம் 2 எபேசியர் 5 அதிகாரம் 2 கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல பலியாக ஒப்பு கொடுத்தா. அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா, ஜீவ பலியாகின்ற வாழ்க்கை. பலி ஜீவத்தை வாழ்ந்தாரோ அந்த பலி ஜீவத்தை வாழும் போதோ இது தேவனுக்கு எப்படி இருந்ததா, ரொம்ப ஒரு என்ன பிரியமா இருந்தா, சுகந்த வாசனை இருந்தது இல்லைங்களா? அதனாலே பைபிள்ல ரத்தம், அப்போ அந்த கப் ஆஃப் பிளட் சொல்லும் போதோ த கப் ஆஃப் சஃபரிங்ஸ், இயேசு கிறிஸ்து பட்ட ஒரு பாடுகள், அவரோ வாழ்க்கை எப்படிங்கிறார், ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப் இருக்கா, அதுதான் மீன் இப்படி ரோமர் லைஃப் கொடுக்குறாரு. ரோமர் 12 அதிகாரம் 1 ரோமன்ஸ் 12 சாப்டர் 1st வெர்ஸ். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பாத்தீங்களா, நம்மளுடைய அவனுடைய சரீரத்தை என்ன பண்ணுறோம், ஜீவ பலியாக தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் கொடுக்கிறேன் இல்லைங்களா? இதுதான் நீங்க செய்ய என்னக்கும் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. எதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை என்னக்கும், நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். யோசனை பண்ணுங்க, ஜீவ பலிக்கு என்னங்கோ ஊரடைய இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை யாருக்காக இருந்தோம், இயேசு கிறிஸ்து வாழ்க்கை. இதுதான் இயேசு கிறிஸ்து பண்ணார், அது ஊரடைய இருக்கும் போது வாழ்க்கை யாருக்காக இருந்தோம், பிதாவே தேவனுக்காக வாழ்ந்தார். இதுதான் சாக்ரிஃபிஷியல் லைஃப், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் யாரும் இருந்தாரோ, இயேசு கிறிஸ்து இருந்தார். இதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு கப்பு இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து ஒரு வாட்டி அவர் சிஷ்யர் இருக்கார், 2 சிஷ்யர்கள் யோவான் அப்புறம் யாக்கோ இல்லைங்களா? அவர் அம்மா அனுப்புறாரு, அவர் அம்மா போயிட்டு கேட்கிறாரு, இந்த 2 மக்களுக்கு என்ன பண்ணுங்க, வலது பக்கத்துல அப்புறமா இடது பக்கத்துல உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்கோ அப்படின்னு. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார், நீங்க என்ன கேட்குறீங்க உங்களுக்கு புரியாதோ இல்லைங்களா, நானும் புசிக்கிறவரோ பாத்திரத்துல புசிக்க முடியுமா கேட்கிறார் இல்லைங்களா? அப்படி வந்து மத்தேயு 20 அதிகாரம் 21-23 மத்தேயு சாப்டர் 20:21-23 அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே குமாராகிய 2 பேரில் ஒரு 9 வலது பாரிசுகளும் ஒருவன் உமது இடது பாரிசுகளும் உட்கார்ந்து இருக்கும்படி அவன் செய்ய வேண்டும் என்றார். ஒருத்தர் கேட்கிறார், நீங்கள் கேட்டுக்கொள்வது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நானும் குடிக்கிற ஒரு பாத்திரத்தில் நீங்க குடிக்கவும், நான் பெரும் ஞானஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுவாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு என்ன பாத்திரத்துல இவர் பண்ண பண்ணாரோ அதே பாத்திரத்துல தானே சிஷ்யர்களை பண்ண பண்ணாரோ கட்டுங்களா, கர்த்தவியா திருவிந்து இல்லைங்களா? அது கடைசி நாள்ல பண்ணும் போது இயேசு கிறிஸ்து என்ன பாத்திரத்துல பண்ண பண்ணாரோ இதே பாத்திரத்தை யாரும் கொடுத்தாரோ. இப்ப அதுல பண்ண போட்டதுக்கு என்ன பிரபலம், இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த பாட்டிலில் தண்ணி கொடுத்துருக்கேன், இதே பாட்டிலில் நீங்கள் தான் தண்ணி கொடுத்துருக்கீங்க, என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்க,
இதான் ப்ராப்ளம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் பேசுறாரா, லிட்டரலான ஒரு பாத்திரத்தை பத்தி இயேசு கிறிஸ்து பேசுறாரா? இல்ல, அவர் பேசுறதுக்கு எது பத்தி? எனக்கு தேவன் ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்காரு, எனக்கே ஒரு பாடங்கள் நேர்ந்தபடி பிக்ஸ் பண்ணிருக்காரா? இதெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியுமா? இடப்படுறா யார் கேட்கிறாரா? சீஷர்கள் கேட்கிறாரோ இல்லைங்களா? எனக்காக ஒரு தேவன் வச்சிருக்காரு ஒரு பாடங்கள், இந்த பாடங்கள் நான் அனுபவிக்கிறேன். யார் அந்த பாடங்கள் அனுபவிக்கிறாரோ அவருக்கு தான் லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு வந்தாருக்கு சான்ஸ். அதை நீங்க அனுபவிக்க முடியுமா கேட்கிறாரு? இப்போ சிஷ்யர்கள் கேட்கிற அப்படின்னா இயேசு கிறிஸ்து லிட்டரலான ஒரு பாத்திரத்தை பத்தி பேசல. அதெல்லாம் நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்ணும் போதும் பேர்லோ என்னங்கோ அதை கத்தி எடுத்துட்டு என்ன பண்றாரு, பிரதானாசோடைய காந்தம் அப்படியே வெட்டிடுறாரு பாத்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பேதுருவே உன் கத்தி என்ன பண்ற அப்படியே ஒரே போடுறோம். அப்ப என்ன சொல்றதா, தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பான பான பாத்திரத்துல பானம் பண்ணாமல் இருப்பேனும் அவசரப்படுகிறோம். யோவான் 18 அதிகாரம் 11 வசனம், அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உடையிலே போடு, பிதாயனுக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணது இருப்பேனா என்றார். பிதாயன் கொடுத்த ஒரு பானத்துல ஒரு பாத்திரத்துல பானம் பண்ணாமல் இருப்பேனும் அப்படின்னா இயேசு என்ன ஒரு பாத்திரத்தை பத்தி பேசுறாரா? அனுபவங்கள் இல்லைங்களா, சீமையோட அனுபவங்கள் அவங்க கொடுத்திருக்காரோ இது பானம் பண்ணாமல் விட்டுடுறேன்னா அப்படின்னு இவன் ஸ்பீக்கிங் ஆஃப் த கப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், கப் ஆஃப் சஃபரிங், லிட்டரலாக எந்த கப்பை பற்றி இயேசு கிறிஸ்து பேசல அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பாத்திரம் ஏழு ரத்தம் நீங்கள் புசிங்க சொல்லும் போதோ எந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்க அந்த சஃபரிங் பற்றி தான் பேசியிருப்பார் தவிர வேறு எதுவுமே. அந்த கடன் பேசுனதில்லையே அவன் ஜெபம் பண்ணுற பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணுறாரா, தேவனே கூடுமானால் இந்த பாத்திரம் என்ன நீக்கிட்டு ஆனால் என்னுடைய சித்தம் இல்லையா நீதிமானாகிறது நீதிமான் ஆயிட்டா போதுமா என்ன கேட்டா, இல்ல நீதிமான் ஆயிட்ட அப்புறமா நம்முடைய சரீரங்களை யாருக்காக ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தோம், தேவனுக்காக ஜீவ பலியை ஒப்பு கொடுத்தோம். அந்த அப்படிங்கிற மீனிங்னா அவருடைய பாடங்கள் என்ன பண்ணி இப்ப பங்கெடுத்தோம், அதுதான் ரெண்டு கொடுத்தாரு இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு சில பேர் ஒரே ஒரு இது சாப்பிட்றோம் இல்லைங்களா. சில சில சபையில என்ன பண்றது இல்ல, திராட்சை ரசத்தை கொடுக்குது இல்ல தெரியுங்களா, பாத்தீங்களா அதுல என்ன இருக்கும், ரெண்டு இருக்கும். அப்படின்னா கண்டிஷன் ரெண்டு கண்டிஷன், இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்றீங்களா அடுத்தது இவனே என்ன பண்ணுவோம், அவருடைய பாடல்கள் இல்ல அனுபவிக்கும் இல்ல தேவனே பாடல்கள் அனுபவிக்கிறதுல நான் அப்படியே அல்லையே அல்லையே அப்படியே பாட அப்படியே போயிடுறேன்னாக்கா அப்படியே பாட்டு பல்லவத்துக்கு போக முடியாது, பூரவங்க தான் இருக்கக்கூடிய அவராதா தவிர வேற எதுவுமே இல்லை இல்லைங்களா. அவர் சஃபரிங்ஸ் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ இதோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா என்னங்கோ இதோ நீங்க என்ன பண்ணுவோம், எல்லாரும் புசிங்க சொன்னாரு, கம்ப்ளீட்டா நீங்க சாப்பிட்டு சொன்னாரு. இதுதான் சுவிசேஷம் இருக்கிறதுல சபைக்கு கொடுத்துருக்க ஒரு வாய்ஸ். அந்த அப்போஸ்தலர் பவுலோ அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன தெரியுங்களா, இயேசு கிறிஸ்துடைய பாடத்துல இருக்கிற கொஞ்சம் பாடத்துல என்ன பண்றேன் தேகத்துல சந்தோஷமாக நான் அனுபவிக்கிறேன் சொல்றாரு. கொலோசியர் 1 அதிகாரம் 24 வசனம், கொலோசியர்ஸ் 1:24, கொலோசியர் 1 அதிகாரம் 24 வசனம் பைபிள் எடுப்படி இப்போ
உபத்திரவங்களில் சந்தோஷம் அடைந்து அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதே பரங்கோ அவருக்கு நியமிச்ச ஒரு உபத்திரவங்களிலே குறைவானதே கொஞ்சம் பயம் இருக்குது பாவங்களுக்காகவும் பின்பு பாவங்களுக்காகவும்
பின்பு வேறொருத்தர் பாவங்களுக்காகவும் நாளோறும் பலியிட வேண்டும். நாளோறும் பலியிட வேண்டியது வேண்டதில்லையே. ஏனெனில் நம்மை தாமே பலியிட்டதனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். பாத்தீங்களா, இது என்ன பண்ணலாம், ஒரே தரம் செய்து முடித்தார். ஒரே வாட்டில கூட பாவத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா நீக்கி போட்டாத்தாலே நம்முடைய பாவங்களை நீக்கிறதுக்காக கர்த்தரை திருவிருந்த ஆசிரியத்துக்கெல்லாம் இல்லையா, அது நிறைவேறதுக்கு தேவையில்லை. அதனால என்ன பேர் சொல்றாங்கக்கா, முதல் சத்தியத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாவங்கள் செய்யலைங்களா, அதுக்காக என்ன பண்ண இயேசு கிறிஸ்து அதுக்காக என்ன இது பண்ணல, அதுதான் திருவிருந்த ஆசிரியோ சில பேர் சொல்றது. ஆனா வசனத்தை அப்படி சொல்றதுல என்ன சொல்லிட்டாரா, அப்படி செய்ததுக்காக தான் இயேசு கிறிஸ்து தினந்தோறும் என்ன பண்ணிருக்கு நமக்காக ஒரு ஜீவ பலியை கொடுத்தா இயேசு சிரமப்பட்டாரா, ஒரே வாட்டி செஞ்சு முடித்தார். அதனால என்னங்கோ ஒரே வாட்டி இயேசு சைட்ல போதும் அப்படின்னா திருவிருந்து எப்ப பண்ணும் இல்லைங்களா, இது வரைக்கும் மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுமா, இல்லைனாக்கா வாரத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுமா, இல்ல டெய்லி பண்ணுமா, ஒரே தடவை ஒரே தடவை வாழ்க்கையில் ஒரு வாட்டி பண்ணா போதுமா, வாழ்க்கையில் ஒரு வாட்டி பண்ணா போதுமா, என்ன பண்ணுங்க பைபிள் என்ன பண்ணிப்போம் தெரிவிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒப்பிதலை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, பாருங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து என்ன பண்ணாரா, அதுக்கு பண்ணாரா இல்லைங்களா. அதனால இது கர்த்தரையோ இது என்ன பேர் தெரியுங்களா, திருவிருந்து சொல்றீங்க கேட்டீங்களா, திருவிருந்து. இன்னொரு பேர் இருக்கு தமிழ் என்ன பேர், ராபோஜனம் இல்லைங்களா, கர்த்தரையோ ராபோஜனம் சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நீங்க சொல்லுங்க கர்த்தர் அவர் நல்லா தெரியும் நம்முடைய இயேசு கர்த்தர் கேட்டீங்களா, ராணை என்ன இல்ல ராண ரொட்டிய இரவு நைட் கேட்டீங்களா, பாருங்க சப்பர் இலீசியோட லார்ஜ் மெமரி சப்பர் இல்லைங்களா, சப்பர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, சப்பர் என்ன தெரியுங்களா, என்ன டிஃபன், அது இங்கிலீஷ்ல டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட் ஏன் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருக்காரா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்னா சீக்கிரம் வெரி குட், அது ஒரு மீனிங் இருக்கு. இன்னொரு மீனிங் இருக்கு ஃபாஸ்ட்னா கேட்டுங்களா, ஃபாஸ்டிங் கேட்டிருக்கீங்களா, உபவாசம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்னா அந்த உபவாசத்தை முறிக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட். ஏன் நைட்ல சாப்பிட்டு இல்லைங்களா, எட்டு மணிக்கு அங்கிருந்து காலை எட்டு மணி வரைக்கும் என்ன இல்லையா, என்ன சப்பர் என்ன சொல்றீங்களா, சம்திங் யூ ஹேவ் பிட்வீன் 6 to 8
இதுதான் சப்பர். நம்மளுடைய நம்ம இந்தியாவில இந்த கல்ச்சர்ல விடுங்கோ அதெல்லாம் சப்பர் சாப்பிட்றது கிடையாது இல்லைங்களா. எல்லாம் சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் இல்லைங்களா. சாயந்தரம் ஆனால் என்னங்க ஒரு 6 மணிக்கு அது இது இல்லைங்களா, ஸ்நாக்ஸோ சவு சவுபா தண்ணி இது எல்லாம் சாப்பிட்டுங்க சரிங்களா. வடை இதுதான் சப்பர் என்ன மீன் தெரியுங்களா என்னங்கோ. That is called something which you take between evening 6 p.m. to 8 p.m. இது தான் என்னங்க சப்பர். இயேசு கிறிஸ்து இந்த கர்த்தருடைய ஞாபகத்தை எப்ப நான் எடுத்தாரா எப்ப எடுத்தாரா பாருங்க எப்ப எடுத்தாரா ரா சொன்னீங்க ரா என்னங்க நைட். இப்ப இது நைட்டா கட்ட சொல்லுங்க அப்புறம் மாத்த கூடாது. இது நைட்டா இது நைட்டா என்னங்க என்னுடைய 23 அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிறேன். பாத்தீங்களா போஜனம் பண்ணின பின்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இதே வசனம் இங்கிலீஷ்ல படிக்கலாம் இல்லைங்களா. லூக்கா 22 20 வசனம் இங்கிலீஷ்ல இருக்கீங்களா பைபிள் இங்கிலீஷ் பைபிள் இந்த படிக்கிறது லூக் 22 கரெக்ட். லைக் வைஸ் ஹி ஆல்சோ டுக் த கப் ஆஃப்டர் சப்பர் சேயிங் சார் திஸ் கப் இஸ் this cup is when you commonly in the blood which is shed for you பாத்தீங்களா. after supper இல்லீங்களா அப்பே என்னங்க இது பிட்டில சப்பர் சப்பர் என்னன்னா என்ன 6 p.m. இந்த டைம்ல என்ன பண்ணிப்போம் எடுக்கணும் சரி. இப்போ இன்னொரு கேள்வி இப்ப டைமும் பார்த்தாச்சு இப்போ எவ்வளவு வாட்டி எடுக்கும் இல்லீங்களா மாசத்துல எடுக்க மாட்டா இல்ல வேற டைம் எடுக்க மாட்டேன் என்ன பண்ணலாம் வேற என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இல்லீங்களா. சில வசனங்கள் இல்லீங்களா படிக்கலாம். அப்போஸ்தலர் 2:42 அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அன்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் பாருங்க அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாத்தீங்களா உறுதியாக இருந்தார். சரி அடுத்த வசனம் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் 46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து என்னங்க அனுதினம் பாத்தீங்களா. இப்ப 42 என்ன சொன்னாரோ இதே காரியத்தை எப்பதான் செஞ்சா பார்த்தா என்னங்க அனுதினம் அப்படின்னு தரித்திருந்து வீடுகள் தோறும் பாருங்க வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு அப்பம் என்ன பண்ணாரா இந்த வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலர் 20 அதிகாரத்துல 7 வசனம்
முதலாவது
அந்த அப்பத்தை பிட்கிற ஒரு கஷ்டம் இல்லைங்களா, அந்த பிரேக்கிங் ஆஃப் த பிரெட், அந்த கஷ்டம் காகெல்லாம் குடி வந்தாலும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற வசனம். முக்கியமாக இதே போல ஒரு நிகழ்ச்சி இருந்தது. என்ன நிகழ்ச்சினாக்க நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து ஊழிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேர் சிஷ்யர்கள் எமாவாசை வந்து போயிருப்பார் இல்லைங்களா. அப்ப என்னாச்சு தெரியுங்களா, அப்படிங்க லூக்கா 24 அதிகாரம் 13 வசனம், லூக்கா 24:13. அன்றைய அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 or 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். ரெண்டு பேர் எங்க போயிட்டு இருந்தாரு, எம்மாவுக்கு போயிட்டு இருந்தார் இல்லீங்களா. அப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு, 15% படிக்கும். இப்படி அவர்கள் பேசி பிரபாஷத்து கொண்டிருக்கிறது, இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். யார் வந்தாருப்பா, இயேசு அப்படியே சென்டர் வந்து ஜாயின் ஆயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து ஜாயின் ஆயிட்டா, இவர் என்ன பண்ணு, இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே சிஷ்யர்கள் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே என்ன பண்ணிருந்தோம், கண்பூச்சிட்டு என்ன பண்ணிருந்தோம், சரி கண்பூச்சாச்சு வாங்க அப்படியே போலாம் போயிட்டு இருந்தா அப்புறம் என்ன பண்ணிருந்தோம், இப்போ யோசனை பண்ணிருக்கோம் இயேசு கிறிஸ்து இறந்து போயிட்டாருப்பா. சடனாக இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நிற்கிறார், அவர் பார்த்த உடனே இவருக்கு என்ன இருக்கும் ரியாக்ஷன், பயம் வந்துடுமா, அப்புறமா சந்தோஷமாவது இல்லை ஆச்சரியமாவது இல்லை சார், பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாகும், இன்னும் யோசனை பண்ணுங்க ஐயோ என்னங்கோ யூஎஸ் கிறிஸ்து போயிட்டாரோ, ஐயோ ஒன்றரை இருக்கு அப்படி என்ன பண்ணிருப்பா, இப்போ என்ன பண்ற அப்படி கட்டி பிடிச்சாரா என்ன பண்ணாரா, ஆனாலும் அவரை அறியாத படிக்கு என்னங்கோ எப்படி இருந்தாரா, அறியாத படிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என்னங்கோ, கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு என்னங்கோ, அது இயேசு கிறிஸ்து வந்தாரோ இவருக்கு என்னங்கோ அப்படின்னு என்ன, இயேசு கிறிஸ்து எப்படி வந்திருக்காரா, வந்து என்ன சொல்றாரு அவர் இறந்து போயிட்டார் 30 அப்பொழுது அவர் அவளை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, பாருங்க எப்படி திட்டிருக்காரு இயேசு கிறிஸ்து, புத்தி இல்லாத மந்த இருதயத்தோடே இப்படி திட்டிட்டு ஆரம்பிக்கிறார். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல அவர்கள் அவரை நோக்கி அவர்கள் அவரை நோக்கி நீர் எத்தனை தங்கியிரும், சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு என்று அவரை வருந்தி கேட்டுக் கொண்டார்கள். பாத்தீங்கன்னா பாடையை பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சு இல்லைங்களா, நம்ம கூட இருந்தோம்
இல்லைன்னா ஒரு சாங்கை கம்போஸ் பண்ணிருக்க இந்த பேசிஸ் தான். அப்புறமா அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர் கூட தங்கும்படி எங்க பண்ணாருப்பா ரெண்டு அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அவர்களுக்கு என்ன பண்ண கொடுத்தார் இல்லீங்களா? யார் கொடுத்தாரோ யார் கொடுத்தாரோ கட்டிங்களா?
அப்படின்றார். இயேசு கிறிஸ்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணார் அந்த ஸ்டைல, கரெக்ட்டா இயேசு கிறிஸ்து ஸ்டைல் இருக்குங்களா இருக்குது இல்லைங்களா? ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைல் இருக்குதுனாக்கா சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் ஸ்டைல் இருந்தாக்கா இயேசு கிறிஸ்து ஸ்டைல் இருக்கா? இயேசு கிறிஸ்து ஸ்டைல் இருக்கும் அப்படின்னா அவரே சூப்பர் பைபிள் இருக்குங்களா? ஏன்னா ஆயிரத்துல ஒருவர் பைபிள் யாரோ இயேசு கிறிஸ்து, பத்தாயிரத்துல சிறந்தவர் யாரோ இயேசு கிறிஸ்து. அவ்வளவு அழகாக இருக்காரோ அவர் போல ஒரு மனுஷனும் ஒரு போதும் பேசதில்லை அப்படின்னு அவர் ஸ்டேஜ் எடுத்து பேசப்படுறோம். அவர் பேசுற விதம் எப்படி இருக்கும், அவர் செய்யற காரியங்கள் இல்லைங்களா, அந்த ஒரு இதுல தான் கண்டுபிடிச்சாரோ அப்படின்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தானா இன்னைக்கு எப்படி கண்டுபிடிச்சாரோ இந்த காரியம். எந்த காரியம்? அப்பத்தே அந்த காரியத்தை கண்டுபிடிச்சாரோ. ஓஹோ இயேசு கிறிஸ்து என்ன கணிப்பா ரிசரக்ஷன் ஆயிட்டார் உயிர்த்தெழுந்த ஆயிட்டார் கண்டுபிடிச்சாரு. இது என்னன்னா வசனம் அப்படிங்க என்ன சண்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. இது சண்டே எப்படி இருந்துச்சு காட்டுறேன். பைபிள் பிரகாரமாக ஓய்வு நாள்னா என்னங்கோ இங்க இங்க ஊர்ல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இருக்குதுங்களா? அந்த ஸ்கூலும் சாட்டர்டே எப்பவுமே க்ளோஸா இருக்கு, அப்சர்வ் பண்ணிக்கணும் கரெக்டுங்களா? சபாத் பீப்புள் பேரு இல்லையா? சரி சபாத்னா என்ன நாள்னு பார்த்தா அதான் ஏழாவது ஏழாவது நாள் வாரத்தின் கடைசி நாள் முதலாவது எப்போ காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? அண்ணலே சிஷ்யர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த நினைவுக்காக என்ன பண்ண தெரியுங்களா? இப்படி வீடு வீடு போயிட்டு வாரத்தின் முதலாவது நாள்ல அப்பத்தை என்ன பண்ணிப்பா பிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணார். ஏன் அந்த அப்பத்தை பிக்கிறது மூலியமா தான் யார் வெளிப்படுத்தினாரா? இயேசு கிறிஸ்து இமாசுக்கு போகும் போதும் வெளிப்படுத்தினார. அதனாலதான் அப்படியே போக 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 நைட் கண்டு எல்லாம் வேலை வந்துட்டு என்ன பண்ணிட்டார் அப்படியே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார். அதனாலே ரோமன் எம்பரர் அந்த காலத்துக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா, சண்டேஸ் ஹாலிடே என்ன பண்ணார் அப்படியே கம்ப்ளீட் டிக்ளேர் பண்ணிட்டார். அப்போதான் என்னாச்சு சாட்டர்டே இருக்கிற ஒரு ஒய்வு நாளோ ஆட்டோமேட்டிக்கு என்னாச்சு இப்போ சண்டேக்கு சண்டேக்கு ஷிஃப்ட் ஆச்சு. இப்போ சாட்டர்டே என்ன பண்ணுறது யாரோ யாரும் செலிப்ரேட் பண்ணுறதே இல்லை இல்லைங்களா? அதனால என்னாச்சு இப்போ இப்படிதான் என்ன வந்துருக்கு இப்போ நமக்கு சண்டேக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா? அதனால அந்த அப்போஸ்தலர்கள் படிச்சதுங்களா இந்த ரெண்டு காரியங்கள், இந்த ரெண்டு காரியங்களை பற்றி பேசுறது எது பற்றி தெரியுங்களா? அது சாப்பாடு பற்றி பேசுறத தவிர
வேற எந்த காரியத்தை பத்தி பேசல. அப்போ இது இதுல ஒரு இன்னொரு காரியம், இது யார் எதை பத்தி பேசுறதுனாக்கா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தல் தான். அந்த உயிர்த்தல் நினைவுக்காக அவர் என்ன பண்ணாருனாக்கா அந்த அப்பத்தை என்ன பண்ண வாரத்தை முதலாவது நாள் பண்ணார். ஆனா அதுல அப்சர்வ் பண்ணுங்க, அதுல அப்பம் பத்தி தான் பேசுறத தவிர அந்த திராட்சை ரசத்தை பத்தி என்ன இல்லை எனக்கு வர்றோம் இது கூட இல்லை இல்லைங்களா. அதனால இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன கட்டளை கொடுத்தார், இது நீங்கள் ஆசரிக்கும் போதெல்லாம் போயிட்டு என்னதான் ஆயத்தம் பண்ணாரோ 13 வசனம் படிக்கும். 13th verse
அவர்கள் போய் தங்களிடத்தில் அவர் சொன்னபடியே கழுத்து பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார். என்ன பண்ணிருப்பா என்ன பண்ணிருப்பா? சிஷ்யர்கள் எதுதான் இயேசு கிறிஸ்து கூட பந்தியில ஆசரிச்சிருக்காரு, என்னதான் செலிப்ரேட் பண்ணாருங்க? எஸ் செலிப்ரேட் பண்ணது என்னதுக்கா? பஸ்கா தான் இல்லைங்களா? வேற எந்த ஒரு இது பண்ணல. லார்ட்ஸ் மெமோரியல் சப்பர், இதுக்கு வேற ஒரிஜினல் பேர் என்ன தெரியல? பஸ்கா. பஸ்கா தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காரா? இந்த கருத்தை பண்ணிருக்காரு. இல்லைங்க இந்த வசனம் படிக்கும் ஒன்று குறித்தர் அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம். அந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டி யார் பார்க்கலாம்? ஒன்று குறித்தர் அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம். ஆகையா நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை உறப்பை கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்காவா இருக்கிற கிறிஸ்து அவர்களை நோக்கி நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்கா பஸ்கா இந்த பஸ்கா இல்லீங்களா பாடுகள் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி உங்களும் கூட இந்த பஸ்கா விருப்படி என்னதான் செய்யணும் ஒரு நாள் வருஷத்தின் ஆரம்பம் எப்போ? யாத்ராகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இல்லீங்களா? This month shall be the beginning of all the months of the year. இது என்ன மாதம்? யாத்ராகமம் 13வது அதிகாரம் 4வது வசனம். வருஷத்தின் ஆரம்பம் எப்போ ஜனவரி இல்லைங்களா? இப்போ பைபிள் பிரகாரம் பார்த்தா ஜனவரி வந்து பிகினிங் ஆஃப் தி இயர் கிடையாது. பைபிள் பிரகாரம் என்ன மாசம்? சித்திரா மாசம் சொல்லிட்டு. சித்திரா மாசம் என்ன மாசத்தை வரும்? சொல்லுங்க. வெரி குட். ஏப்ரல்ல வரும் கரெக்டுங்களா? எப்போ வரும்? ஏப்ரல்ல வரும் பாருங்க. இதுதான் சார் கொஞ்சம் தூரம் போய் சேஞ்ச் பண்ணிக்கோ. இங்கதான் ஏப்ரல் மாசத்துல வருதோ இல்லைங்களா? அதனால இப்போ ஃபைனான்சியல் இயர் எப்போ பிகினிங் ஆகும் பார்த்தீங்களா? எல்லாம் பைபிள் இருக்கிறதா கம்மி பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு கூட உலகத்தில் எவ்வளோ கேலண்டர் இருக்கலாம், ஃபைனான்சியல் இயர் ஏப்ரல் டு மார்ச் தான் கரெக்டுங்களா? இப்போ இல்லை அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்போ தான் சப்மிட் பண்ணோம்? ஏப்ரல் டு மார்ச். ஏன் ஜனவரி ஷிஃப்ட் பண்ணல? உலகத்தை எல்லாம் எப்படி கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம்? ஏன் அது விஷயத்துக்கு இன்னும் ஏப்ரல் பிடிச்சிட்டு இருக்காங்க? ஏன்னா பைபிள் இருக்குதா இல்லைங்களா? அதனால ஏப்ரல் தான் பிகினிங் ஆஃப் த இயர். சார் ஜனவரி எப்படி வந்துச்சு? ஏப்ரல் தான் இருந்துதா, எப்படி ஜனவரி வந்துச்சு? ஜனவரிக்கு எப்படி வந்துச்சு?
ரோமன் எம்பரர் ஜெனரசஸ் ஒருத்தர் இருந்தார். என்ன பேரா? ஜெனரசஸ். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அவரும் எல்லா இதுலயும் பார்த்தாரோ எல்லாரும் வேட்டி இவர் பேச கேட்கிறாரு. யூதர்கள் மட்டும்தான் இவர் பேச கேட்கல. என்ன சொன்னா கூட இவர் அவர் தேவனை விட்டு வேற தேவன் ஆனந்தே பண்றதில்லை. இயேசு கிறிஸ்து வணங்குதே இல்லை. அண்ணா மாதிரி ஒரு என்ன ஒரு ஸ்டப்பன் பீப்பல். இந்த ஜெனரேஷன் என்ன ஆயிடுச்சு? ரொம்ப பேஜராயிடுச்சு. என்னப்பா எவ்வளவு சொன்னா கூட என்ன பண்றது? இவரோ இவர் வார்த்தை கேட்கறது இல்லைன்னுட்டு இவர் என்ன பண்ணாருனாக்கா, இவர் யூதர்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இவர் தேவன் தான் ரொம்ப பிடிக்கும். அதே என்னவோ ஏப்ரல் மாசத்துல அதுதான் ஃபர்ஸ்டா வரும், இதுதான் வருஷத்தின் ஆரம்பம்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணாரோ, இவர் எப்பெல்லாம் பார்த்தா ஏப்ரல் ஏப்ரல் இது பண்றாரு, எப்படி ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்றாரோ எப்படி கரெக்டா என்ன பண்றாரு ஜனவரிக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டார். ஏனென்றால் இவர் பேருக்கே சாதகமாக இருக்கிறது இப்போ ஜெனரசஸ் பாத்தீங்களா, அவர் பேரு அதுல ஜனவரி இது பாத்தீங்களா, அதுல ஜனவரிக்கு என்ன பண்ணாரு இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. இவர் ஜனவரி ஷிஃப்ட் பண்ணா கூட பரவாயில்ல, யூதர்கள் என்ன பண்ணல அவர் வார்த்தையே கேட்கல. அதில் இவர் என்ன பண்ண தெரியுங்களா, என்னப்பா யூதர்கள் நான் ஜென்வரிக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கேன், உலகமே செலிப்ரேட் பண்ணோம், இதுதான் வருஷத்தின் ஆரம்பம்னுட்டு எல்லாம் ஆசிரியர்கள் இந்த ரூல்ஸை போட்டிருக்கேன். நான் யூதர்களை கேட்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணி தெரியுங்களா, ஏப்ரலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லுங்க, என்ன ஸ்பெஷாலிட்டி? சரி, அடுத்த வசனம் பண்ணி சொல்லுங்க பாருங்க.
ஆறு நாள் முன்னாடி பஸ்கா வெட்டி 16ஆம் தேதி கரெக்ட்டா ஆறு நாள் முன்னாடி அப்பா ரெண்டாவது 13 மூணாவது 12 நானாவது 10ஆம் நாள் அஞ்சாம் நாளோ இல்லைங்களா அப்போ ஆறாம் நாள் ஆறு நாள் முன்னாடி இருக்கா 9ஆம் நாள் யார் மீட்டிங் வந்திருக்காரோ லாசரஸ் மீட்டிங் வந்திருக்காரு மார்த்தா மரியா மீட்டிங்லா இப்போ லூக்கா சாரி யோவான் 12ஆம் தேதி கரம் 12ஆம் வருஷம் படிக்கிறார் வருகிறார் அதோ பியூராக இருந்தோ முதலாவது வருஷத்தாக இருந்தோம் ஆணாக இருந்தோம் அதுல எந்த ஒரு டிஃபெக்ட் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா பரிசுத்தமும் இல்லைங்களா குற்றம் இல்லாதவர் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரா பரிசுத்தமா இருக்கிற அவன் என்ன இல்லை எந்த ஒரு பாவமும் இல்லை இல்லைங்களா இது எடுத்துட்டு அந்த ஆட்டுக்குட்டி சாயந்தரம் என்ன பண்ணிப்போம் வெட்டி போட்டு அந்த ரத்தத்தை எடுத்து என்ன பண்ணிப்போம் வீட்டு வாசல்ல இப்படி பூஸ்தம் சொல்லிட்டார் இல்லைங்களா அது படிக்கும் யாத்திரகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கும் யாத்திராகமம் 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும் அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன் பாத்தீங்களா அந்த ரத்தத்தை என்ன பண்ண போவோம் வீடு மேல போடணும்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா அப்படின்ற மீனிங் என்னன்னா இதே ரத்தம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை எங்க போடணும் தெரியுங்களா நம்முடைய வீடின் வாசல் மேல போடணும் என்ன வீடோ பாதுகாப்பு அதுலேருந்து எப்போதான் பாதுகாப்பானாக்கா அந்த ரத்தத்துக்குள்ளே இருந்தா அந்த விசுவாசத்துக்குள்ளே இருந்ததா கட்டிங்களா அதில் பாருங்க ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கணும் சொல்லிட்டு சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணாருனாக்கா என்னங்கோ அது பிடிக்கும் அந்த நான் ராத்திரி ராத்திரிக்கும் 12ஆம் இருக்கும் 12ஆம் வருஷம் 12 படிக்க பிடிக்கும் அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதல் பேரா இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் பாத்தீங்களா அதனால அப்போ யாருக்கான மனத்தின் பயம் இருந்ததுனாக்கா முதல் பேரானவர் மேலே இல்லைங்களா அதனால முதல் பேரானவர் எங்க இருக்கோம் வீட்டுக்குள்ளதான் இருக்கோம் அந்த ஒரு ரத்தத்தை போட்டா வீட்டுக்குள்ளதான் இருக்கோம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார் இல்லைங்களா அப்படியே அந்த முதல் பேரானவர் யாருன்னாக்கா இன்னைக்கு முதல் பேரனாக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை மக்கள் பிடிக்கும் ஹீப்ரூஸ் 12:23 பிப்ரவரி 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஹீப்ரூஸ் 12:23 பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் முதல் என்ன அப்பத்தோடும் கசப்பான
கீரைகள் கூட சாப்பிடும் இல்லைங்களா? எப்படி பாரு இப்படி சாப்பிட்டதோ நல்லா பார்த்தா இங்கே பாரு என்ன அப்படியே நேரத்தில் சுட்டும் தந்தூரி சிக்கன் பண்ற பார்த்தீங்களா கபாப் கிமா வந்து அந்த மாதிரி விளையாட்டு இது பண்ணுறது கிடையாது. பிரியாணிக்கு என்ன பண்ணி சாப்பிட்றதுலாம் முடியாது இல்லைங்களா? குழம்புலாம் சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடலாம்? அப்படியே ரோஸ்ட் பண்ணி என்ன பண்ணிப்போம் எது கூட சாப்பிட்டா புளிப்பில்லாத அப்பத்தோடு அப்புறமா கசப்பான கீரை இல்லைங்களா? கசப்பான கீரைன்னு என்ன இப்போ சிக்கன் சாப்பிட்ற பார்த்தீங்களா சிக்கன் தந்தூரி சிக்கனை சாப்பிட்றீங்களா அது கூட என்ன பண்ணுறோம் கறி சாப்பிட்டா அது கூட நமக்கு என்ன கொடுப்பாரோ வெங்காய லெமன் புதினா கொடுப்பீங்களா? ஏன் கொடுப்பாரோ ஏன் கொடுப்பாரு கேட்டா இது சாப்பிட்டா இன்னும் அதிகமாக சாப்பிட்டுன்னு என்ன வரும் நமக்கு இன்னும் பசி வரும் அப்படியே அப்படிதான் போவோம் இல்லைங்களா? அதெல்லாம் சாப்பிட்றோம் கரெக்டுங்களா? அதே போல என்ன இயேசு கிறிஸ்துன்னு என்ன பண்ணிப்போம் இயேசு கிறிஸ்துன் சாப்பிடுமா? இயேசு கிறிஸ்துன் சாப்பிட்டதுங்கன்னுங்களா அவரை பற்றி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிப்போம் தெரிஞ்சுக்கொடுறது தான் மீனிங் இல்லைங்களா? இப்போ சில பேர் இருக்காங்கல்லா நிறைய படிச்சிருப்பாரோ என்னப்போ எம்சிஓ பிஎஸ்டி அது இதெல்லாம் படிச்சிருப்பாரோ இல்லைங்களா? நிறைய சயின்ஸில் என்னப்போ ரொம்ப பெரிய ப்ரொஃபஷனல் நினச்சிருக்கோம் அவர்கிட்ட பேசும்போது எப்படி பேசுறாரு என்னப்பா நல்லா சயின்ஸு பாட்டனி கீட்டினி எல்லாம் எல்லாம் என்ன பண்ணிருக்காரு அப்படியே அப்படியே என்ன நல்லா கடிச்சு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு என்ன பாட்டி கீட்டில கொடுத்துருக்காரு கெமிக்கல்ல கொடுத்துருக்காரு அதை பத்தி என்ன பண்ணிருக்க கம்ப்ளீட் ஆகியா எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காரு இதுதான் எஸ் கிருஷ்ணன் சாப்பிட்டது என்ன மீனிங் அவர் பத்தி கம்ப்ளீட்டா என்ன பண்ணிப்பா தெரிஞ்சுக்கோ இல்லைங்களா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும் சப்போர்ட்டோ நமக்கு பசி வேணும் பசி வரணும் என்ன கூட கசுப்பான கீரைகள் அது கசுப்பான கீரைகள் என்ன பண்ணா கசுப்பான அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில பயங்கரமான கஷ்டங்கள் நோய்கள் துன்பங்கள் எல்லாம் வரும் போதா யாருக்கு நெருங்கி வரும் இல்லாத எப்படி இருக்கோம் யோசனை பண்ணுங்க இல்லைங்களா? 7 மணி ஆயிடுச்சா சன் டிவிலே நல்லா ப்ரோக்ராம் பண்றோம் பைபிள் கிளாஸ் கேப்பா போறோம் பட்டா என்ன பண்ண சன் டிவிலே புது பாடம் பாடலாம் இதுதான் இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? அப்ப நம்ம வாழ்க்கையில எல்லாம் கசுக்கலாம் இருந்தாலும் தினமரம் ஐயோ இயேசு கிறிஸ்துவே ஐயோ என்ன பண்ணலாம் அவர்கிட்ட ஓப்பன் ஜெபப்படலாம் பத்து தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் வரும் இல்லை வருமா அதுதான் என்ன பாருங்க எப்போதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும்னாக்கா கஷ்டங்கள் வரும் போதா அதெல்லாம் தாவே கேட்டா தெரியலா தேவனே தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்கறேன் நீங்க ரொம்ப படக்கிற மாதிரி என்ன பண்ணீங்கோ பண்ணாதீங்கோ நான் என்ன பண்றேன் உண்மை மறந்துடுறேன் அதே போல என்ன பண்ணாதீங்க நீங்க ரொம்ப பிச்சைக்கான மாதிரி கூட பண்ணாதீங்க நான் போயிட்டு இல்லைனா இது பண்ணிட்டா உனக்கு கெட்டு பேர் வந்துடுவாங்க கேட்டுங்களா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஏற்ற நம்முடைய ஹியூமன் டெண்டன்சி இப்படிதான் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கோம் கசுப்பான அனுபவங்கள் இருந்தோம் அப்பதான் யார்கிட்ட வரும் இயேசு கிட்ட வரும் இல்லைங்களா? அதனால கசுப்பான கீழே கூட தான் என்ன பண்ணிப்போம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா புசிக்கணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன புசிக்கணும்னு சொல்லிட்டாருக்கா எப்படி இருக்கா இந்த பிடிக்கும் என்ன பண்றீங்க சூவி எல்லாம் கண்டுக்கோ இல்லைங்களா? நல்லா என்ன பண்ண கை கழுவுங்கோ வராம ரிலாக்ஸ் என்ன பண்ணுங்க வர நல்லா என்ன பண்ணுங்க சாப்பிடுங்க தேவன் எப்படி சொல்றாங்க அப்படியெல்லாம் பண்ணாதீங்க டிப் டாப் ரெடியா இருக்கோ ஷூ எல்லாம் போட்டுக்கோங்க கையில என்ன பண்ணுங்க கையில எல்லாம் பேக்கில வச்சுட்டு சீவர் போய் சாப்பிட்டுக்கோங்க எப்படி இருக்கும் இப்படிதான் சாப்பிடணும் ஏசு கிறிஸ்துனா அவர் கொஞ்சம் புரிஞ்சுட்டோம்னாக்கா நமக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரி சீர் இருக்கும் வாஞ்சியன் சொல்ற பார்த்தீங்க பாஷையில பக்தி வைராக்கியம் எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருக்கும் யாருக்கு மேலே இயேசு கிறிஸ்து போல இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மேலே அவ்வளவு நமக்கு ஜீல் இருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு எப்படி இருக்கும் ஜீல் யோவான் புரியும் யோவான்ல 2:17 யோவான் 2:17 அப்படிப்பட்ட ஒரு நெருப்பு யாருக்கு இருக்கும் தேவன் தான் பக்தி இருக்கும் வைராக்கியம் இருக்கும்
பாத்தீங்க எப்படி இருக்கா குற்றம் உள்ளவனா இருக்கா அதே பாருங்க என்னங்கோ
மீனிங் தெரிஞ்சுட்டு எப்போ பண்ணுமா கரெக்டாக என்ன பண்ணும் அப்போ தான் பண்ணும். இல்லாத தெரியும் நீங்க இப்படிதான் நான் அப்படி தான் படிக்கிறேன்னா எப்படி இருக்கிறோம் குற்றம் உள்ளவராக இருக்கிறோம். அப்புறமா நெக்ஸ்ட் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தெடுத்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவர் கர்த்தருடைய சரீரம் என்னது என்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கிரத்திற்கு ஒருபடி போஜனம் பானம் பண்ணுகிறார். ஆக்கிரத்திற்கு ஒருபடி போஜனம் பண்ணி கிறிஸ்துவின் பிரியமானவர் என்னங்கோ தேவனையோ ஆக்கிரத்திற்கு நம்மளை வராத படிக்க நிதானித்து யோசித்து பார்த்து இல்ல வேதத்தில் இருக்கிற பிரகடனம் என்ன பண்ணாங்க நான் பண்ணதா நல்லது ஏற்றிருக்கா என்னங்கோ நம்ம தெரியாமல் மோசமான வேதத்துல இருக்கிறவங்க பிரகாரம் பண்ணதா யாருக்கு ரொம்ப பிடிக்கும் யார் எல்லாருக்கும் அறிக்கை செய்யறீங்களோ நான் என்ன பண்றேன் அறிக்கை செய்கிறேன். யார் எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை செய்திருந்தீங்களோ நான் கூட என்ன பண்றதுல இதாவது முன்னாடி அறிக்கை செய்து அதனால கர்த்தருக்காக என்ன பண்ணலாம் நிக்கணும் சத்தத்துக்காக என்ன பண்ணலாம் ஏனென்றால் இது நமக்கே தெரியாமல் சாத்தானுடைய பாத்திரத்துல கை வச்சிருக்கு நமக்கு நேர்ப்பட்டு இன்னொரு பாத்திரம் கூட இருக்கும் கடைசியாக ஜெபம் பண்ணிட்டு முடிச்சுட்டா முதல் முதல் வந்து